ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எழுவத்தி மூணு வயது பாட்டி வந்து முப்பத்தஞ்சு வருடங்களாக கர்ப்பமாகவே இருந்திருக்காங்க அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்க அப்போ தான் என்னென்னச்சு அப்படின்றத கேட்கலாம் எழுபத்தி மூணு வயசு பாட்டி வந்து முப்பத்தஞ்சு வருடங்கள்லாம் வந்து கர்ப்பமாக இருந்திருக்காங்க திடீர்னு அவங்களுக்கு வந்து அது அவங்களுக்கே தெரியல திடீர்னு ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க வயிறுலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்போ டாக்டர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கன்சிவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த விஷயத்தை கேட்டதுமே எல்லாத்துக்குமே ஒரே ஷாக்கிங்காக இருக்குது எப்போ இப்போ வந்து கரு தெரிஞ்சிச்சு அப்படின்னு எல்லாத்துக்குமே ஷாக்கிங்காக இருக்குது உடனே டாக்டர் வந்து நீ எக்ஸ்ரே எடுத்து பார்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அவங்களும் எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறாங்க அவங்க கன்சிவாயிருக்கிற உண்மை தான் அவங்க இதை முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு முன்னாடியே கணிச்சு வாயிருக்காங்க அந்த குழந்த வந்து ஒரு ஆறு ஏழு மாதம் வந்து குழந்தையாக தான் வளர்ந்துருக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தை வந்து கல்லாக மாறியிருக்கு அது இது எப்படி சாந்தியமாகும் அப்படின்னு எல்லாம் கேட்குறப்ப இப்போ டாக்டர் சொல்கிறாங்க இது சாத்தியம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மருத்துவ உலகில் இவ்வாறான கருவை வந்து லித்தோபிரிட்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தமிழ்நூட மொத்தம் இரநூத்தி தொண்ணூறு பேருக்கு வந்து இப்படி வந்து நடந்துருக்கு கரு முட்டையில் வந்து கரு தங்காமல் அடிவேற்று வந்து கரு இப்படி ஏறுற ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க இந்த சாதாரணமாக வந்து எல்லா மக்களுக்குமே இப்படி ஏற்படுமா ஆனால் ஓரிரு நாளில் வந்து இந்த கரு வந்து அடிவேற்றுறது வெளியேறிமா சரியாயிரும் ஆனால் அடிவேற்றில் வந்து எதாவது பிரச்சனை இருக்குன்றவங்களுக்கு மட்டுமே தான் இப்படி சிக்கலை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பே கரு தங்கி அது வந்து வெளியேற முடியாமல் அப்படியே அங்கேயே தங்கிடுச்சு அது வந்து அவங்களுக்கு அந்த கரு வந்து வளர்ச்சி அடையாமல் குழந்தையும் ஆகாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து மாதவிடாயில் வந்து எந்த பிரச்சனையும் எதுவுமே ஏற்படலை அதனால அவங்களுக்கு எந்த டவுட் எதுவுமே வரலை உடம்பு மட்டும் வெயிட் போட்டுகிட்டே இருந்திருக்கு ஒருவேளை இவங்களுக்கு வந்து வயசானதுனால உடம்பு வெயிட் போட்டுட்ருக்கு அப்படின்னு தான் எல்லாேருமே நினச்சிட்டே இருந்துருக்குறாங்க வயிற்றுக்குள்ளே இருக்கும் குழந்தை வந்து ஏழு மாதத்துக்கு அப்புறம் வளர்ச்சி அடையாததால் அது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து வெளியே தள்ளி அந்த அது நடக்காத விஷயத்தினால அது வந்து அதுக்கப்புறம் வந்து கல்லாக மாறிடுச்சு அதிர்ஷ்டவசமாகாது அவங்க நல்ல நேரம் இவ்வளோ ஆண்டுகள் வந்து எந்த பாதிப்பை எதுவுமே ஏற்படுத்தாமல் இருந்திருக்கு இப்போ தான் அவங்களுக்கு வந்து வழியை ஏற்படுத்தி இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இப்போ அது எல்லாமே அகற்றிட்டாங்க உள்ளே வந்து ரெண்டு கிலோ கல் வந்து இருந்திருக்கு அகது அது எல்லாமே இப்போ அகற்றி அவங்க வந்து ஆகிட்டாங்க இது இந்த நியூஸ் வந்து மிகவும் இப்போ வைரலாக பரவிட்டு வந்துட்டுருக்கு இது போன்ற செய்திகளை பார்க்கறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் இப்போ வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக காட்டும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்